ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஐடி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஸோ ரஜினி சாருடைய அடுத்த படம் 169வது படத்தை வந்து நெல்சன் அவர்கள் இயக்க போகிறதா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. செம மாசான ஒரு அப்டேட்டாக இருந்தது. அன்னிலேருந்து இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ ரஜினி சாரோட இந்த படத்தை வந்து எப்போ இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க, எப்போ இந்த படத்தோட இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ சன் பிக்சர்ஸ் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படத்தோடைய அந்த ப்ரொமோஷனில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரது வாய்ப்பு இல்லை. மேபி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். April 14 கூட நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு அப்டேட் விடலாம். சன் பிக்சர்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நிலையில் இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வைரலான ஒரு விஷயம் வந்து போயின்னு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மேகசின் டெய்லி மேகசினில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தோடைய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினி சாருடைய மகனாக இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சியாக இருந்தாலும் சொல்லணும், என்னடா அது சம்மந்தம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான அப்டேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படித்து பார்த்தாக்கா அதில் ஃபுல்லாக என்ன படித்து பார்க்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுனாக்கா, அந்த ஆர்டிக்கல் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ரஜினி சார் கூட எப்படியாவது நடிச்சிடணும், அவர் வந்து ஒரு தீர்மானம், ரஜினி சார் ரசிகர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரஜினி சார் கூட எப்படியாவது ஒரு படத்தில் நடிச்சிடணும், அட்லீஸ்ட்டு சும்மா ஒரு பாட்டிலேயே வந்து தலையை காமிச்சிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கிறாராம். மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவரோட ஹெல்த் கண்டிஷன்ஸை கருத்தில் கொண்டு நீ எத்தனை படம் நடிப்பாருன்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் டைம் எடுத்துக்கிட்டே போனாக்கா நம்மளால் நடிக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்ற பயமும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சிவகார்த்திகேயன் இருக்குது. அதனால் இந்த படத்தை நம்ம விட்டுறவே கூடாது, ஏன்னா அடுத்தடுத்த படங்கள்லாம் எப்படி நமக்கு அமையும்னு தெரியாது. அதனால் இந்த படத்தை நம்ம விட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் நம்மளுடைய முக்கியமான ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாரு. அதனால் அவர்கிட்ட நம்ம வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாகவே பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெல்சன் கிட்ட போய் கேட்டே இருக்காரு போல இருக்குது. இதை பற்றி இன்னும் சொல்ல போனாக்கா அவருக்கு வந்து ஒரு அன்பு கட்டளையாகவே எடுத்திருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தில் அட்லீஸ்ட் நான் ஒரு சின்ன ஒரு பாட்டிலேயே வந்து தலையை காமிச்சிட்டு போயிடுறேன், இந்த படத்தில் என்னை எப்படியாவது வந்து நடிக்க வச்சிரு, இல்லைனாக்கா நான் இதுக்கப்புறம் உன்னோட ப்ராஜெக்ட்ல நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி ஒரு அன்பு கட்டளையாக எடுத்திருக்காரு. ஸோ இதை தாண்டி பார்த்தினாக்கா ஒரு விஷயம் வந்து இப்போ நெல்சன் அவர்கள் வந்து என்ன கன்சிடர் பண்ணிருக்காருன்னா, நம்மளோட நண்பரை வந்து எப்படி நம்ம ஜஸ்ட் ஒரு சீன் வந்து தலையை காமிச்சிட்டு போக வைக்கிறது, ஸோ அதை நல்லாவும் இருக்காது, ஒரு கெஸ்ட் ரோல் மாரியாவது பண்ணணும், ஜஸ்ட் சும்மா அந்த தலையை காமிச்சிட்டு போகிறது என்ன இருக்கு. ஸோ இவருக்கு ஏதோ ஒரு சின்ன ரோல் மாரியாவது ஒன்று தரலாமே அப்படின்ற மாரி ஒரு சின்ன ரோல் வந்து இவருக்காகவே டெவலப் பண்ணதா சொல்றாங்க. ஸோ அந்த ஆர்டிகல் அப்படி தான் இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த ரோல் படி பார்க்கும்போது ரஜினி சாருடைய மகனாகவே இந்த படத்தில் வந்து சிவகாந்த்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோலாகவே ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காராம். ஆனால் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிரியங்கா மோகன் வந்து நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க இந்த படத்தில் வந்து ரஜினி சாருடைய மகளாக நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போன வாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நியூஸ் ஓடிந்தது. இந்த நேரத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய மகனாக நடிக்க போகிறாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது எப்படி செட் ஆகுமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு குழப்பமா தான் இருக்கு எனக்காகவே. ஸோ நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவங்களோட கூட்டணி இந்த படத்தில் அமைஞ்சாக அது எப்படி இருக்கும், தியேட்டர்ல வேற லெவல்ல கண்டிப்பா இருக்கும். ஆனா இது அமையுமா, இது ஜஸ்ட் ரூமர்ஸ் ஆனா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.